ப்ரவோக் டிவியில் தான் நம்ம இன்டர்வியூ பார்த்துட்ருக்கோம். ப்ரவோக் டிவியில் இந்த மாதிரி பல அருமையான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ப்ரவோக் டிவியை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட அன்பு நெஞ்சங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த அருமையான விஷயங்கள் உங்களோட ஃபோனை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். Thank you so much. அந்த ரோல் கடா பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு மேம்? கொஞ்சோண்டு துளி மிதப்பு இருக்கும். நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட் நம்மள என்ன நடிக்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன திமிர் இருக்கும். அங்க போய் பார்த்த உடனே ஒருத்தர் என்ன ஆடிஷன் பண்ணாரு. ஒரு 1.5 மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. வந்து தோணுச்சா மேம் இந்த மாதிரி எங்கேயோ நடந்திருக்கே நம்ம வாழ்க்கையிலையோ, இல்லை நம்ம பார்த்துருக்கோமே அந்த மாதிரி தோணியிருக்கா மேம்? திருமணம்ங்கிறது நம்ம உடலாலையும் மனதாலையும் தயாராகிறது தானே திமிரம். நான் அப்போ தயாராகவே இல்லை. வந்து என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்ன எப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க, இவங்களுக்குலாம் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கான எக்ஸ்பென்ஸில் 1 ரூபாய் நீ கொடுத்தியா, நான் தைக்கிறதுக்கு செலவு பண்ண 3000 ரூபாயில் நீ 5 பைசா ஆகுத்தியா, கிடையாது. இது எதுவுமே இல்லாதப்போ ஹூ ஆர் யூ டு டாக் அபவுட் மை காஸ்டியூம். ஒரு திருநங்கையா ஒரு பையன் வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து செல்ஃப் ஹேங்கிங் பண்ணிக்கிட்டான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேலைக்கு போனோம்னா, இப்போ நைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா, அங்க இருக்கிற செக்யூரிட்டி முதற்கொண்டு இவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு வரியா அப்படின்னு கூப்பிடுறது. மேம் ஏதாச்சும் படம் பார்க்குறப்போ இல்லை நீங்கள் நடிக்கிறப்போ இந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது, என்ன ஜெய்பீம் ஜெய்பீம் கேரக்டர், எனக்கு அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணாங்கல்ல, எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நடிக்கிறப்போ இல்லை படம் பார்க்குறப்போ என்னடா இது இவ்வளோ கிரிஞ்சாக எடுத்து வச்சிருக்காங்களா, இவ்வளோ கிரிஞ்சு சீன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? எனக்கு யூடியூப்ல வர நிறைய விஷயம் கிரிஞ்சா தோணும். சில சேனல்லாம் நான் என் பசங்கள்லாம் போட்டாலே எனக்கு அவங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ இந்த சேனல் போட்டால் அம்மா கோவம் வரும் அப்படின்னு, எனக்கு இந்த பரிதாபங்கள். சீரியல் பண்ணுறப்போ என்ன இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க, 10 ரூபாய்க்கு நடிக்க சொல்லுவாங்க, 1000 ரூபாய்க்கு நடிப்பாங்க. எனக்கு இந்த மேக்கப் போட்டு நடிப்பாங்க பாருங்க, அது மேலே எனக்கு செம்ம கோவம் வரும். அங்கே வந்து புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான், செத்து போய் பொணமாக இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் பண்றப்போ இல்ல ஏதாச்சும் நடிக்கிறப்போ வந்து ரொம்ப கோவப்பட்டு செட்ல கத்திருக்கீங்க. ஆமா கத்திருக்கேன், ஏய் என்னமோ எல்லாம் பேசி அப்படியே விட்டு கேமரா விட்டு ஏதோ கெட்ட வார்த்தை தான் பேசினேன், பேசிட்டு கேமரா விட்டு போயிட்டேன். மேம் டாட்டூஸ் மேல என்ன மேம் உங்களுக்கு அவ்வளோ கிரேஸ்? கட் பண்ணிக்கலாம். ஏய் என்ன கேமரா தூக்கிட்டு வந்துருவியா? ஒருத்தர் ஒன்றும் பண்ணிட கூடாதே. ஏய் கேமரா வாங்கிக்கடா. என்னத்த கேமரா தூக்குற, உனக்கு தனியாக சொல்லுவாங்களா? கேமரா வாங்கிக்கடா. ஏய் பேசிக்கிட்டு இருக்கேன் அவன். ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னத்தை சொல்கிறது இவங்களை பற்றி, இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணியிருக்காங்க சோஷியல் ஒர்க்கில், ஒரு குக், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிட்டே போகலாம். காயத்ரி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது இந்த இன்டர்வியூ நம்ம எடுக்கிறது. ஸோ நான் பார்த்து வந்தது பார்த்தீங்கன்னா ஐலி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. யார் அவங்க இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களே, இவங்களை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்க்குறப்போ ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வருது. உங்களை பற்றி நீங்களே ஒரு வாட்டி சொல்லிட்டா நல்லா இருக்குமே. ரொம்ப தேங்க்யூ. எங்கள் வீட்டுக்கே வந்து என்னை சந்தித்ததில் ப்ரவோக் டிவிக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். நான் வந்து ஐம் டாக்டர் காயத்ரி. டாக்டரேட் வந்து சோஷியல் ஒர்க்கில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னோட பிஹெச்டி பண்ணியிருக்கேன் லாயலா காலேஜில். நானும் லாயலேட் தான். ஏய் சூப்பர். ஸோ இதுதான் என்னோட ஸ்டடீஸில் என்னோட பேக்ரவுண்டு. ஸோ நான் வந்து ஒரு 18 வருஷமாக தியேட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஐம் ஃப்ரம் ட்ரிச்சி. ஸோ அங்கேருந்தே வந்து நான் தியேட்டர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் 2 தடவை ஜோனல் லெவலில். ஸோ அதுக்கப்புறம் என்னை பார்த்தாலே தெரியும் நான் நல்லா சாப்பிடுவேன். எவ்வளோ நல்லா சாப்பிடுவேனோ அவ்வளோ நல்லா சமைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த மாதிரி ஸோ ஆரம்ப காலத்தில் சேனல்ஸில் தூர்தர்ஷனில் ஆங்கராக இருந்திருக்கேன், அப்புறமா ராஜ் டிவியில் ஆங்கராக இருந்திருக்கேன், அதுக்கப்புறமா தொடர்ந்து நாடகங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். எம்ஃபில் முடித்தேன், பிஹெச்டி முடித்தேன், அதுக்கப்புறம் திருப்பி நிறைய நாடக குழுக்களோடு சேர்ந்து இப்போ ஒரு 6 குழுவோடு சேர்ந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் தியேட்டர் குரூப்ஸோடு சேர்ந்து நிறைய நாடகங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட பரிணாம வளர்ச்சியாக இப்போது அயலி பண்ணேன், அதுக்கப்புறமா ஒரு 5 சீரியல் பண்ணியிருக்கேன், இப்போ எதிர்நீச்சல் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் பார்க்கலாம், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
எப்படி மேம் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனீங்க? லைக் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஒரு ரோல் பார்க்குறப்போ ஒரு மாடர்னாக ஒரு மாசா கிளாஸா இருக்கீங்க, அந்த ரோலுக்கு அடாப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு மேம்? சோ இந்த மாதிரி நம்ம யாரா இருக்கோமோ அதுல இருந்து மாறி நடிக்கிறதானே நடிப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைன் டே ஒரு ஸ்டாலின் சார், அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வரதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். அவர் தான் கோ டைரக்டர். ஸோ அவர் இங்கே ஒரு ஆடிஷன் நடக்குது போய் பாருமா அப்படின்னாரு. ஒரு எல்லா ஆடிஷன் மாதிரி தானே அப்படின்னு நினச்சி போனேன். கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சோண்டு துளி மிதப்பு இருக்கும், நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு நம்மளை என்ன நடிக்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன திமிர் இருக்கும். அங்கே போய் பார்த்த உடனே ஒருத்தர் என்ன ஆடிஷன் பண்ணார், ஆடிஷன் பண்ணார், ஆடிஷன் பண்ணார், ஒரு 1.5 மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அப்படியே அழுது திணறி, ஐயோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இல்லைனாலும் பரவாயில்ல இப்படி ஒரு ஆடிஷனா அப்படின்னு மிரண்டு போய் வந்தோம். வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஃபோன் வந்தது, ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்கீங்க, ஒரு 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 15 வயசு 17 வயசு பொண்ணுக்கு அம்மாவா நடிக்கணும் பரவாயில்லையா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதானே. ஸோ அப்ப தெரியாது அந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு கொண்டாடப்படும்னு தெரியாது. ஸோ எல்லா ஷூட்டிங் மாதிரியும் தான் போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே பர்ஃபார்ம் பண்றப்ப கூட தெரியாது தமிழ்நாடே இந்தியாவே உலக அளவுல கொண்டாடுற ஒரு ப்ராஜெக்டா தான் ஐலி. ஆமா, சிஎம் முதற்கொண்டு இதை பாராட்டின விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேம். ஒரு குழு படத்துக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கோம், கதை இதுதான் தெரிய வருது, இதுதான் புரியுது. இப்போ போறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தோணுச்சா மேம், இந்த மாதிரி எங்கேயோ நடந்திருக்கே நம்ம வாழ்க்கையிலயோ, இல்ல நம்ம பார்த்திருக்கோமே அந்த மாதிரி தோணிருக்கா மேம்? இல்ல, அந்த மாதிரி அவ்வளவு சின்ன வயசுல இல்ல. என்னோட திருமணமே வந்து 21 வயசுலயே நடந்துருச்சு. ஸோ அப்ப வந்து ரொம்ப ஒரு வருத்தமா தான் இருந்துச்சு. என்னோடது ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜ், ஸ்ரீரங்கம்லேருந்து நான் சென்னைக்கு வந்தேன். ஸோ அப்போவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா அப்போவே நான் டாக்டரேட் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன், அது பண்ண முடியாமல் திருமணம். எங்கள் அம்மா வந்து ஷீஸ் வெல் ரெட், அவங்க வந்து ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட், அப்பா படித்தவங்க, எங்கள் தாத்தா ஹெட் மாஸ்டர், பாட்டி வந்து ஏஹெச்எம், இந்த மாதிரி ஒரு படித்து வந்த குடும்பத்திலேயே வந்து சீக்கிரம் திருமணம்ங்கிறது, திருமணம்ங்கிறது நம்ம உடலாலையும் மனதாலையும் தயாராகிறது தானே திமிரம். நான் அப்போ தயாராகவே இல்லை. ஸோ இருந்தாலும் கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமும் அந்த உண்மையாக ஒரு ஃபயர் இருந்தால் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு ட்ரூ ஃபயர், நான் படிக்கணும், டாக்டரேட் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஃபயர்லேயே மூவாயி படித்து முடித்தேன். இப்போ தியேட்டர் மேம், தியேட்டர் ஆக்டிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சீரியலுக்குன்னு ஒரு ஆக்டிங் இருக்குது, படங்களுக்கு ஒரு ஆக்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மையாக? என்ன விஷயம்னா தியேட்டரில் நம்ம எல்லாமே ப்ராடாக பண்ணுவோம், நிறையா கையாட்டி ஒரு நடந்து கிடந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ். ஏன்னா ஒரு 200-300 ஆடியன்ஸை நீங்கள் இங்கே ப்ராடாக பண்ணால் மட்டும்தான் அங்கே கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம். பட் சீரியலில் முதல்ல நான் நடிக்கிறப்போ ஐ ரிமெம்பர் நந்தினின்னு ஒரு ப்ராஜெக்ட் சுந்தர்சியோடது சாரோடது, அது ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுதான் முதல்ல நான் கேமராவை பார்க்குறேன். நடிக்க நிறையா தெரியும்னாலும் கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறதுங்கிறது முதல் முறை. அப்போ வந்து ஒரு டாக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 1.5-2 இயர்ஸாக சந்திரா லேக்காவோட டாக்டராக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃப்ரேம்குள்ள வந்துட்டு நம்ம நாடகம் நடிக்கிற மாதிரி பெருசா நடிச்சோம். டேரக்டர் அங்கேருந்து கத்துறாரு, என்ன பண்ற, என்ன ஃப்ரேமே இத்தினுதான் இருக்கு, என்ன எங்கெங்கயோ போற அப்படின்னு. அங்கெல்லாம் இல்ல ஃப்ரேம், அப்பதான் போறது என்ன ஃப்ரேம், ஓ அப்ப இவ்வளோண்டுதான் நடிக்கணும், ரொம்ப கம்ப்ரஸ்டா இவ்வளவு நடிச்சா போதும், மூஞ்சி மட்டும் நடிச்சா போதும், இவ்வளவு தூரம் தான் கேமரா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. டேரக்டர் ஐலி டேரக்டர் முத்துக்குமார் பத்தி பேசலன்னா டெஃபினட்டா லைக் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, ஒரு படங்கள் போய்கிட்டு இருக்கு, வெப்சீரிஸ் எல்லாம் ஒரே ஜானர்ல ஹிட் ஆகுது, அந்த ஜானர்லயே எடுப்போம்னு போறாங்க. ஐலி வருது அவுட் ஆஃப் த பாக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் எடுப்பாங்களா, எடுத்தா ஓடுமான்ற மாதிரி இருந்த டைம்ல வந்து ஐலி வந்து ஒரு ரெவல்யூஷனே உருவாகிச்சு, அந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கிச்சு. அந்த பர்சன் உங்க கூட எப்படி லைக் எப்படி சொல்றது, ஒரு செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டீச் பண்ற விதமாகட்டும், எந்த மாதிரியான ஒரு பர்சன் முத்துக்குமார்? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஜானரால தான் நம்ம வெப்சீரிஸ் பார்த்துருக்கோம், கிரைம் த்ரில்லர், ஏதாவது ஒரு த்ரில்லரோ கிரைமோ அதாவது நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நடக்க முடியாத ஒரு விஷயம் தான் நம்பி நம்ம ஒரு படம்னு பார்த்துட்டு இருக்கோம். படமாகட்டும் சீரீஸ் ஆகட்டும் நடக்கவே முடியாதுன்னு தெரியும், ஆனால் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். பட் அயலிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இப்படி நடந்துட்டு இருந்திருக்கு, நம்ம வீட்லயே அக்காவோ அம்மாவோ பாட்டியோ இந்த சூழலை கடந்துதான் வந்திருக்காங்க, அது இன்னும் நடந்துட்டு இருக்குங்கிற நம்மளோட நிகழ்வு காலத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுனதா அதோட பெரிய ஹிட். அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிற விதமாகட்டும், அதுதான் அந்த அயலியோட பெரிய சக்ஸஸ். இல்லாத விஷயத்தை காமிச்சு உங்களை நம்ப வச்சு ரசிக்கிறதுக்கு, இருக்கிற விஷயத்தையே ஆமா இதுதான் நடக்குது உங்க பக்கத்து ஊர்லயோ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லயோ பக்கத்து ஸ்டேட்லயோ நடக்குதுங்கிறத நம்மளை வந்து புரிய வச்சிருக்காரு. அப்படியே சாட்டை அடி மாதிரி இருந்திருக்கும். நீங்க மாஸ்டர் ஷெஃப் தமிழ்நாடுலாம் போய் வின் பண்ணிருக்கீங்கன்னா சொன்னீங்க, லைக் குக்கு மேல எப்படி இன்ட்ரெஸ்ட்? ஆமா, ஏன்னா எனக்கு சாப்பிட்றது மேல நிறைய இன்ட்ரெஸ்ட், அதனால வந்து நல்ல சாப்பாடு எவ்வளோ நல்லா சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லா சமைக்கணுங்கிற உணர்வோட நான் இருப்பேன். அப்படி பண்ணுறப்ப தான் 2019 வந்து ஹிந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, மாஸ்டர் ஷெஃப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டு. அது எப்படி நடக்கும்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஈவெண்ட்ஸ் வச்சு டிஸ்ட்ரிக்டில் வந்த டாப் ஃபோரோடு சேர்ந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோட டாப் ஃபோரும் சேர்ந்து மாஸ்டர் ஷெஃப் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு ஒரு மெகா ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வந்து செகண்ட் ரன்னர்ப்பாக வந்தேன்.
அப்புறம் அந்த சமையல் போட்டிக்கு முடிஞ்சு அப்புறம் வந்து நம்ம ஷெஃப் தாமு சார் வந்து பயங்கர கோஆப்ரேட்டிவ், ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறத்துலேருந்தே அவர் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. இப்படி சமன் எனக்காவது டவுட் வந்துருச்சு, ஏதாவது முக்கியமான ஐட்டம் சமைக்கிறேன்னா சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பேன், சார் இது இப்படி பண்ணலாமா சார், அது அப்படி பண்ணலாமா சார்மே, அவர் டிப்ஸ் கொடுப்பாரு. சமைச்சு முடிச்சுட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அனுப்புவேன், சார் எப்படி இருந்தது சார் அப்படின்னு. அவர் தான் அது மூந்து பார்த்தே சொல்லுவார். அதே மாதிரி போட்டோ பார்த்தே என்ன இது கம்மி போட்டிருக்கே, அது கூட போட்டிருக்கே அப்படிங்கிற சொல்லுவார். அவரே அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், எவ்வளோ வருஷம். அதனால அப்படி வந்த இன்ட்ரெஸ்ட் தான். மேம் டாட்டூஸ் மேலே என்ன மேம் உங்களுக்கு அவ்வளோ கிரேஸ்? அதான் சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க எல்லாம் பார்த்து பார்த்து, அப்போ நான் கேட்பேன் இது வலிக்குமா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம வந்து போகிறப்போ எதையுமே தூக்கிட்டு போக முடியாது இல்லை, இந்த உலகத்துலேருந்து டாட்டூ மட்டும் தானே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிம்பாங்க. ஆமாம்ல, நம்மளோட பெர்மனன்ட் ஜுவல்லரி இன் அவர் பாடி. நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று போடுறோம் மேம், நமக்கு ஆத்மாத்தமாக நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு போகிறோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்ன எப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க, இவங்களுக்குலாம் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க மேம். உங்களுக்கு ஏதாச்சும் வந்திருக்கு அந்த மாதிரி? நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கான எக்ஸ்பென்ஸில் 1 ரூபா நீ கொடுத்தியா? கொடுக்கல. நான் தைக்கிறதுக்கு செலவு பண்ண 3000 ரூபாயில் நீ 5 பைசா ஆகுத்தியா? கிடையாது. இது எதுவுமே இல்லாதப்போ ஹூ ஆர் யூ டு டாக் அபவுட் மை காஸ்டியூம்? அது அப்படி நினச்சிட்டு இக்னோர் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் நம்ம போடணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் புடவை கட்டி இழுத்து போத்துட்டு வந்தீங்கன்னா கூட அது ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டால் ஜட்ஜ் பண்ணுவாங்க, உங்கள் நேவல் தெரிஞ்சால் ஜட்ஜ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ஜட்ஜ் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. மகாத்மா காந்தியை உலகமே கொண்டாடினாலும் மகாத்மா காந்தி தப்பானவனு சொல்கிறதுக்கு ஒரு தரம் தான், கரெக்டாக. ஸோ அதனால ஜட்ஜ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. டாக்டர் காயத்ரிக்கு வருவோம் மேம். இதில் மேம் PhD இன் சோஷியல் ஒர்க் இன் ட்ரான்ஸ்ஜெண்டர். ஆமாம், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் ட்ரான்ஸ்ஜெண்டர் இன் சென்னை டிஸ்ட்ரிக்ட், இதான் என்னோடய ரிசர்ச் டாப்பிக்காக இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஃபுல் டைம் ஸ்காலர் நான். ஓகே. ஸோ 2 இயர்ஸ் அண்ட் 3 மந்த்ஸில் என்னோட PhD கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 இயர்ஸ் அண்ட் 3 மந்த்ஸ் ரெகுலராக போகணும். காலையில் 8 மணிக்கு போயிடணும், சாயங்காலம் எப்போ வருவோம் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா PhD-னால அப்படி தான் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மனுடைய வாழ்வியலை பற்றி, ஆமாம், அவங்களோட வாழ்க்கை தரத்தை பற்றியும் அவங்களோட மனநலத்தை பற்றியும் படித்தேன். நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களா மேம்? எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது ரொம்ப நிறையா, அது பேப்பரில் ஒரு செகண்டரி டேட்டாவாக, ஒரு இன்டர்நெட்டில் பார்க்குற விஷயங்களோட இந்த மாதிரி பல 100 பேர்கிட்ட உட்காந்து நான் பேசியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரோட கதையும் கேட்குறப்போ வந்து, ஐயோ நம்ம கரெக்டான விஷயத்த தான் எடுத்திருக்கோம். நம்மெல்லாம் ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம்னு எதுக்கோ கொடி தூக்கிட்டு இருக்கோம், அவங்களோட கஷ்டத்தெல்லாம் கேட்குறப்போ நம்ம ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா பேர் வந்து ரொம்ப இமோஷ்னலாக நம்ம கேள்விகள் கேட்க கேட்க ரொம்ப இமோஷ்னலாக ஆகிடுவாங்க. நான்லாம் ஏன் பிறந்தேங்க்கா, தெரியவே இல்லையே, என்னன்னே புரியலையே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நிராகரிப்புங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கே நம்மளுக்கு தாங்க முடியல. ஆஃபீஸில் பாஸ் திட்டினாலே நம்மலாம் வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கிறோம் அப்படிங்கிற, ஆமாம் பண்ணிக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணுறப்போ இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஒரு திருநங்கையாக ஒரு ஒரு பையன் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து செல்ஃப் ஹேங்கிங் பண்ணிக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயம் இன்னும் நடந்துட்டுருக்கு. அப்படிலாம் கேட்குறப்போ நிறைய பேர் நிராகரிப்புங்கிறது சொந்த அம்மா அப்பாவே ஏற்றுக்கலங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இல்லைங்களா? சொந்த அம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. படிக்கிற இடத்துல சக நண்பர்களோட, மாணவர்களோட, டீச்சரோட, டியூஷன் போனால் டியூஷன் டீச்சரோட, வேலைக்கு எல்லாத்தையும் போராடி காலேஜ் வந்தோம், காலேஜில் ரெஸ்ட் ரூம்ஸில் அவங்கள பற்றி எழுதுறது, எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேலைக்கு போனோன்னா அவங்களுக்கு அங்கே நிராகரிப்பு. வேலை அப்படியே உள்ளே போய் சேர்ந்துட்டோம்னாலும் எல்லாம் ஓகே, இப்போ நைட் ஷிஃப்ட் பண்ணோன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி முதக்கொண்டு இவங்கக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கூப்பிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சத்தியமாக வந்து ஒரு ஒரு ஆண் பெண்ணாக நம்ம வந்து ரொம்ப அவமானப்படணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதே தகுதியும் அதே குவாலிட்டியும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வாழறதுக்கு, அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கும் நிராகரிக்கிறதுக்கும் அவங்கள கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் நம்ம யார்? நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு நிறைவாக இப்போ ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி நம்ம விளையாடணும். மேம் ஏதாச்சும் படம் பார்க்குறப்போ இல்லை நீங்கள் நடிக்கிறப்போ இந்த கேரக்டர் சூப்பராக இருக்கு, இது நம்ம பண்ணியிருந்தால் வேற லெவலில் இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களோட டிரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணாங்கல்ல, எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம அந்த மாதிரி இன்னும் போல்டான ரோல்ஸ் பண்ணணுமே அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். போல்டான ஜஸ்ட் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறது மட்டும் இல்லையே, போல்ட்னஸ் அதை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் வருதோ அந்த மாதிரி ஒரு போல்டான கேரக்டர் பண்ணணும்னு ஆசை எனக்கு. வீட்டில் போய் சொல்லியில் தப்பு பண்ணி ஏதாச்சும் மாட்டிருக்கீங்களா? போய் சொல்லி தப்பு பண்ணி, எஸ். என்ன என்ன சரி, என்ன காலேஜ் படிக்கிறப்ப பல சம்பவங்கள், எங்கேயாவது எல்லாம் போய் எல்லாம் ஊர்லாம் சுற்றிட்டு வந்து காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸுங்கிறது, ஃபீல்டு ஒர்க் போனேங்கிறது, இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் 21 வயசுலேயே துரத்தி விட்டாங்க, நீ போ கல்யாணம் பண்ணிட்டு போ, என்ன படுத்தாத அப்படின்னு.
உங்களோட ட்ரீம் ரோல், ட்ரீம் காஸ்ட் அண்ட் க்ரூ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க? சொன்னேனே, பாலா சார் க்ரூ, கமல்ஹாசனோடையோ விக்ரமோடையோ பண்ணணும். எப்பயாச்சும் நம்ம அவசரப்பட்டோமே நினைச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் பண்ணிட்டு இதை அவசரப்பட்டோமே நிறைய நினைச்சிருக்கேன், நிறையா நினச்சிருக்கேன். ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீன்னு நம்ம வந்து எக்கச்சக்க பேருக்கு கமிட்மெண்ட் கொடுத்து எல்லார்ட்டையும் சாரி ஃபிகர் கேட்குற மாதிரி ஒரு ஆர்வத்தில் கேட்டோன்னே எனக்கு யார் மனசையும் கஷ்டப்படுத்துனது அது இன்னைக்கு பண்ணலாமா, இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படிமே அப்புறம் தான் தெரியும் அன்னைக்கு ஒரு 89 வேலை இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இது ஓகே சொல்லிட்டோமோ அப்படின்னு பின்னாடி யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லை. அந்த மாதிரி நீங்கள் நடிக்கிறப்போ இல்லை படம் பார்க்குறப்போ என்னடா இது இவ்வளோ கிரிஞ்சாக எடுத்து வச்சிருக்காங்களா, இவ்வளோ கிரிஞ்சு சீன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? எனக்கு யூடியூப்ல வர நிறைய விஷயம் கிரிஞ்சா தோணும். எதுவுமே ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கும், நிறைய விஷயம் தோணும். கதை பண்ணுவாங்க, அது அது எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், டயலாக்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன் நிறைய யூடியூப்ல நம்ம ரேண்டமா பாத்துட்டு இருப்போம்ல, கான்டென்ட் வீடியோஸ்னு போடுறாங்கல்ல, சிலத சீரீஸா போடுவாங்கல்ல, அதெல்லாம் நிறைய வீடியோஸ் எனக்கு கிரிஞ்சா இருக்கும். சில சேனல்லாம் நான் என் பொண்ணு என் பசங்கெல்லாம் போட்டாலே எனக்கு அவங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ இந்த சேனல் போட்டா அம்மா கோவம் வரும் அப்படின்னு, செம்மா செம்மையா கோவப்படுவேன். நான் ரொம்ப ரசிச்சு பாக்குற சில சேனல்ஸ் இருக்கு. எனக்கு இந்த பரிதாபங்கள் சேனல் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு கிரீன் மேட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் பரிதாபங்கள், அது ரொம்ப இயல்பா லைஃப் ஸ்டைலோட ஒத்து போற விஷயமா இருக்கும். பிடிக்காதது நிறைய. சீரியல் பண்றப்ப என்ன இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, 10 ரூபாய்க்கு நடிச்சிருமா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அப்படி நடி ஓவர் ஆக்டிங் பண்ணா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த மேக்கப் போட்டு நடிப்பாங்க பாருங்க, அது மேல எனக்கு செம்ம கோவம் வரும். அங்க வந்து புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பான், செத்து போய் பொணமா இருப்பான். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஜுவல்லரி இருக்கும், ஐ லைனர் கூட கலைஞ்சிருக்காது இருக்கும். எனக்கு இந்த அப்பப்ப வந்து அது என்ன ரீசன் தெரியல, எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப மேக்கப் மேல உடன்பாடே கிடையாது. நான் ஐ யூஸ் 0 ப்ராடக்ட்ஸ். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே யாரோ எப்பயோ சொன்னாங்க பவுடர் போட்டா வந்து மூஞ்சில கட்டி வரும்னு, அப்ப ஆரம்பிச்சேன் மூஞ்சில எதுவுமே போட மாட்டேன், இப்ப வரைக்கும் நியூட் ஸ்கின்னா தான் இருப்பேன். ஸோ இந்த மேக்கப் போட்டுட்டு நடிக்கிறது மேல நான் இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தேன், இதுல நம்ம ஏதாவது புரட்சி பண்ணலாமா, மேக்கப் பண்ணாம நடிக்க வைக்கலாமா, ஏன்னா நடிங்க பாஸ் அப்படின்னு இருக்கும். மேக்கப்ல ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ் வந்து பா இப்படி நடிக்கிறாங்களேன்னு பாக்குறத விட்டுட்டு அவங்க வந்து அவங்க மேக்கப் நல்லா இருக்கே, ஐஷேடோ நல்லா இருக்கே, லைனர் நல்லா இருக்கேன்னு பார்த்தோம்னா நீங்க உயிர் கொடுத்து நடிக்கிறதுல அர்த்தமே இருக்காது. மகேந்திர சார் தான் சொல்லுவாரு, மேக்கப் இல்லாம இருந்தாதான் அழகு. அழகா சொல்லிருக்காரு. எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது புரட்சி நடந்தா பரவாயில்லன்னு இருக்கும். ஒரு வீட்டுல நம்ம யாரும் வந்து ஒரு 12 ப்ளீட் போட்டு சாரி போட்டுட்டு அழகா தலை பின்னிட்டு அப்படி யாருமே நம்ம வீட்டுல அம்மா இருந்திருக்காங்களா? நம்ம வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு ட்ரெஸ்ல காமனா ஒரு ட்ரெஸ்ல இருப்போம், அதுக்குன்னு நம்ம நைட்டி போட்டு நடிக்க வேணாம். ஒரு சாதாரண ட்ரெஸ்ல மினிமம் ஜுவல்லரியோட இருந்த போதும். நிறைய விஷயத்துல நானே சில டைம் நடிச்சிருக்கேன், சில சீரியல் எல்லாம் ஃபுல்லா அம்மனுக்கு போடுற மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏய் அப்படின்னு பேசும், சம்பந்தமே இருக்காது. அப்ப அப்படிதான் இருக்கும். இப்பெல்லாம் உணர்றப்போ அப்பவே கஷ்டமா தான் இருக்கும், இப்ப உணர்றப்ப காயத்ரி நீயே கிரிஞ்சு பண்ணிருக்க பத்தியா அப்படின்னு தோணும். சீரியல் பண்றப்போ இல்ல ஏதாச்சும் நடிக்கிறப்போ வந்து ரொம்ப கோவப்பட்டு செட்ல கத்திருக்கீங்க? ஆமா கத்திருக்கேன். ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்களோட சஜஷனில் நான் நடிச்சிட்டு இருக்கேன், அவரோட சஜஷனில் நான் தெரியிறேன், இந்த பையன் இங்கே டைலாக் பேசல, ஏன்னா சஜஷனில் இருக்கோமே இங்கிறதுனால பேசல. நான் முதுகுக்கு பின்னாடி 10 கிலோமீட்டர் கேமரா இருந்தால் கூட நான் நடிச்சிட்டே இருப்பேன். ஸோ தெரியாது நமக்கு எப்படியோ நடிக்கணும், ஆக்ஷன் சொல்லிட்டா நடிக்கணுங்கிற மாதிரி. ஏற்ற மாதிரி டைலாக் இமோஷ்னலாக அப்படியே 12 மணி வெயில் ஒரு கிராமத்தில் ஒரு வரப்பில் கால் சுடுது நடிச்சிட்ருக்கோம், அதெல்லாம் சந்தோஷமாக பண்ணுவேன். நான் பேசிட்டு இருக்கேன் என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன், ஆப்போசிட்ல இருக்கிறவன் பேசல, அவன் பேசல, அவன் சஜஷன்ல இருக்காங்க அது பேசல, அவனோட டைலாக் ஒருத்தர் ப்ராம்ப்டாவது பண்ணணும்ல, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அவன் பதிலும் சொல்லல. அப்ப ஏய் என்னமோலாம் பேசி அப்படியே விட்டு கேமரா விட்டேன், ஏதோ கெட்ட வார்த்தை தான் பேசினேன், பேசிட்டு கேமரா விட்டு போயிட்டேன். ப்ராம்ப்ட் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு நாகரிகம் இல்லாத செயல் தான். இருந்தாலும் நம்ம ஒன்று உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்கோங்கிறப்ப ப்ராப்பராக கவுண்டர் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். ஒரே ஒரு இடத்துல ஒரு படம் பண்றப்போ அந்த மாதிரி ஒரு அசிங்கம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சோ மச், ரொம்ப லவ்லி சார். சூப்பர். இப்போ ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தாலுமே, பட் எனக்கு ஆசையா இருக்கு நீங்க ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும் உங்களன்ட்டு. என்ன பெர்ஃபார்ம் பண்ணும்? நிறைய தியேட்டர் பண்ணிருக்கீங்களா ஒரு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று? நான் வெப்சீரிஸ் நீங்க பாத்திருக்கீங்களா, Z5 போலீஸ் டைரிஸ்னு ஒரு வெப்சீரிஸ் வந்தது. ஓகே, கேமராமேன் மட்டும்தான் தலையாட்டுறாரு, வேற யாரும் பார்க்கல போல இருக்கு. அந்த வெப்சீரிஸ்ல ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு போல்டா ஒரு ரோல் பண்ணிருக்கேன். ஏய் என்ன கேமரா தூக்கிட்டு வந்துருவியா, ஒருத்தர் ஒன்னும் பண்ணிட கூடாதே, ஏய் கேமரா அமுக்குடா, ஏய் உன்னதான்டா நிறுத்துற கேமராவை, பார்க்க வந்தியா பார்த்துட்டு பொத்திட்டு கிளம்பணும், என்னத்த கேமரா தூக்குற, உனக்கு தனியா சொல்லுவாங்களா கேமரா அமுக்குடா, என்ன கேமரா தூக்கிட்டு இருக்காங்கிறதுனால நீ அப்படியே ஈ நிறுத்திட்டு இருப்பியா, என்னடா அப்ப? ஆமாம் பிள்ளைங்களை வச்சுட்டு தான் நான் வியாபாரம் பண்ணுறேன், என்னப்ப நீ சோறு போடுறியா, நான் தானே சோறு போட்டு வளர்க்குறேன், ஏ பேசிக்கிட்டு இருக்கேன் வேண்டாவே
ப்ரவோக் டிவி எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து என்னை பற்றின பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்ததுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ராக் பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஐடியாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். யா.